ஏற்கனவே அவர்களுடைய கூட்டு பிரகாரம் ஏற்கனவே தேர்தல் வழக்கு எங்களுடைய பொதுக்குழுவில் நடைபெற்ற அத்தனை பரீட்சைகளிலும் 6 வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் இந்த 6 வழக்குகளையும் சிவில் சூட் சென்னையில் இருக்க உயர்நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கும் என்று சொல்லிவிட்டு பின்னாலே அந்த தீர்ப்பு தான் பைனல் பைண்டிங் என்றும் சொல்லியிருக்கிறோம். இதற்கு முன்னால் பல்வேறு நீதிமன்றங்கள் இந்த தம்பிகளா தம்பி குறுக்க பேசுங்க தம்பி குறுக்க யார் நீங்க உங்களுக்குள்ள சத்த போட்டு பேசுங்க. அதனால இதுக்கு முன்னால வந்து பல இந்த வழக்குகள் குறித்து எங்களுடைய கட்சியினுடைய வழக்குகள் பல வழக்குகள் எந்த தீர்ப்பு வந்தாலும் சிவில் சூட்டில் வர தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது இப்போது வழக்கை எடுத்திருக்கிறார். அதனுடைய முதல் கட்டம் தான் இன்றைக்கு நடைபெற்றது. திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் நான் ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். அவர் முதலமைச்சராக இருந்தால் நான் துணை முதலமைச்சராக இருந்தேன். இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்ல அவர் அத்தனை பெட்டியில் செய்தும் அங்கே கொடுத்து ஃபைல் பண்ணியிருக்காரு. இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் எப்போ பொதுச்செயலாளர் இப்போ பொதுச்செயலாளர்னு வருது அதுதான் நீதியரசர் கேட்டிருக்காரு. எப்ப நீங்க பொதுச்செயலாளர் ஆனீங்க கேட்டிருக்காரு. பதில் சொல்ல முடியல. மனு வாபஸ் வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டார் ரிட்டனை எதிர்ப்பா நின்னார்னு. ரிட்டனையை பெறுவதற்காக வேண்டி நின்னு ரிட்டனையை மூணாவது இடத்துக்கு போய் சொன்னாரு. அப்ப யாரு ரிட்டனை அண்ணனுக்கு தான் அந்த தொகுதி மக்களே தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. ரெட்டலை வந்து அண்ணன் தலைமையில இருக்கணும்னு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது நான் நாமினேஷன் பண்றேன். 5 பன்னீர்செல்வத்தை தமிழர்வா தேடி அது இனிஷியல் வர மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தை தேடி கொண்டாந்து அங்க போடுறாரு. யார் போடுறா? உதயகுமார் போற. நான் நிரூபிச்சிருக்கேன் தந்தி டிவியில பேட்டியில் அந்த படத்தெல்லாம் காமிச்சிட்டேன். இருந்தாலே போய் உட்காந்து மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரெட்டலை ஏற்றினது காரணம் உரிமை கூர்மீட்டு நடத்திக்கிட்டீர்கள் எந்த பழமும் இல்லை. கட்சி தொண்டர்கள் அவர்களும் இல்லை, எங்களிடம் இருக்கிறார்கள். இருவாயில் கூட எங்களுக்கு இருக்கிறார் என்று பரிசாத்துக் கொண்டிருந்தார். மக்களும் எங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கு. அந்த எடப்பாடி பழனிசாமி அணி சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இந்த தேர்தல் வந்தது. என்னை எதிர்த்து இரட்டை இலட்சியத்தில் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். நான் சுயேச்சாதான் அங்கு நின்றேன். தேனி தொகுதியில் 7 போட்டிடாம அங்கே போட்டிட்டு கூட சில பேர் என்னை கேட்டாங்க. ஏற்கனவே டிடி தினகரன் அங்கே எம்பியா இருந்தவர் திரும்ப அவர் அங்கே வந்து நான் எம்பி எலெக்ஷனில் நிற்கணும் என்னை கூப்பிட்டு தேனி தவிர நான் எங்கே போய் நிற்கிறதுன்னு கேட்டார். சரி நீங்கள் என்னைக்கு எந்திரிச்சு நான் பேசணும் அங்கே போயிட்டேன். ராமநாதன் போயிட்டேன். அதே நடந்து தேர்தல் எங்களுடைய நியாயமான காரணங்களை சொன்னோம். அவங்களே சொன்னாங்க எதுக்கு இவர் வந்து இந்த பன்னீர்செல்வம் நிப்பாட்டினாரு இந்த உதயகுமார். அவங்களே சொன்னாங்க அதனுடைய பிரதிபலிப்பு தான் அங்கு தேர்தல் என்று 3,42,000 வாக்குகள் பதிவான வாக்குகளையும் 33% வாக்குகளை மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி ராமநாதபுரம் தொகுதி 33% பெற்ற ஒரே அது மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்களும் எங்களுக்கு தான் எனக்கு தான் வாக்களித்தார்கள். எங்களுடைய அமைப்புக்கு அதை அங்கீகரிக்கப்பட்டு வாக்களித்தார்கள் தான் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் ராமநாதபுரத்தின மக்கள் அது தீர்ப்பு. நீங்கள் நான் வெற்றி அடையாளமாக இருக்கலாம் ஆனால் தோல்வியிலும் அது ஒரு வெற்றி. தேர்தல் தோல்விக்கு பின்னால அணிகள் இணைய வேண்டும் தொண்டர்கள் பத்தியில எழுந்திருக்கு. இப்ப உள்ள நிர்வாகிகள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு அணிகள் இணைப்பு தொடர்பாக பேசுறாங்க அதை நாங்க வெளியே சொன்னா அதை கெடுத்து விட்டு போறாங்க. 6 போய் பேசினாங்கல்ல அதை மறைக்கிறதுக்கு அந்த இது வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 6 முக்கியமான மூத்த நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. எடப்பாடி இதுக்கு இது வந்து உடன்பட்டு வரணும் தொண்டர்கள் கீழக்க தொண்டர்கள் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சோன்னு அதை வந்து மறைக்கிறதுக்கு இப்ப டெய்லி வந்து அந்த கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு நல்ல எப்ப பேசினாலும் கோபம் பேசுவாரு, நல்ல கருத்தை சொல்லுவார். அது எங்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில் எடுத்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவரே சொல்லிட்டு வந்துட்டாரு,
இணையாம எந்த தேர்தலும் வெற்றி அடைய முடியாது அவரே சொல்லிட்டு வந்தாரு. கேபி முனுசாமி உதயகுமார் தடையா இருக்காங்க, ஆர்வம் காட்டுறாங்க எதுக்கு? நீங்க கட்சியில இணையம், அதாவது இந்த கட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய கட்சி, தொண்டருக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கிய கட்சி, அது தொண்டர்களுக்கான கட்சியாக மாறிடுச்சு. அதை கெடுக்க கூடாதுங்கிறது தொண்டர்கள் விருப்பமாக இருக்கிறது அனைவரும் உணர்ந்திருக்கிறார். இப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் மெல்ல மெல்ல வந்து சசிகலா அவர்கள் வந்து அவர் தான் சொல்லிட்டாரு இல்லங்க, 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க மௌனமா இருந்தார் அவரு?